ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். பணம் இல்லாமல் பணம், பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறது வீடியோ தொடரின் இன்றைய அத்தியாயம் 16வது எபிசோடு. ஸோ இதில் வந்து இந்த தொடர் வீடியோவில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பணம் இல்லாமல், அதாவது முதலீடு பெருசாக இல்லாமல் எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி எல்லோருமே வந்து பெரிய பணக்காரர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அது சைக்காலஜிக்கல் எப்படி நம்ம பண்ணுறது, எமோஷனல் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு மாதிரி சில அப்ரோச்சஸை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னா, எல்லாருமே வந்து என்னுடைய ஒர்க் ஷாப்லேயும் சரி, எங்கே என்னை பார்த்தாலும் சரி, எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பணம் சம்பாதிப்பதற்கு, பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பதற்கு சக்ஸஸ் ஃபார்முலா ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதை மட்டும் சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் படிக்க முடியாது, நீண்ட லெக்சர்ஸ் கேட்க முடியாது, சக்ஸஸ் ஃபார்முலா ஏதாச்சும் இருக்கா, இன்ஸ்டண்ட்டாக எதாவது செய்ய முடியுமா, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், உடனே செஞ்சிடறோம் அப்படின்னு. மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய சுயநலம் பார்த்தீங்களா, எவ்வளோ சோம்பேறி ஆகிட்டான் பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தர் வந்து பல வருஷங்கள் பாடுபட்டு ரிசர்ச் பண்ணி அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு, இப்படி போனால் சரியாக இருக்குமா, அப்படி போனால் சரியாக இருக்குமா, ஒன்றா செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து, லைக் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, அதுக்கப்புறம் இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கோல்டன் ஃபார்முலா வந்து எல்லாருக்குமே எல்லா துறையிலையுமே கிடைக்கும். எடுத்த உடனே வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா, அந்த கோல்டன் ஃபார்முலா யாருக்குமே கிடைக்காது. அது வந்து இட்ஸ் எ லாங் ப்ரொக்ரெசிவான ஒரு ப்ராசஸ். அதில் இந்த ப்ராசஸில் போயிட்டு வந்து தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வெற்றி தான் வந்து நிலையானதாகவும் இருக்கும். சரி, பரவாயில்ல, கேட்குறாங்க நம்ம ஆட்கள் தானே, நம்ம நண்பர்கள் தானே, கேட்குறாங்க, அவங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு தான் இந்த 16வது எபிசோடில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இருக்குது. பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குது. இதை மட்டும் செஞ்சால் போதும், பணம் வந்து அப்படி அபரிதமாக வந்து பணம் கொட்டும். அந்த பழைய காலத்தில் சிவகாசி கேலண்டரில் இருக்கிற மாதிரி பணம் வந்து உங்ககிட்ட கொட்டும். அப்போ அந்த அபரிதமான பணம் எப்படி கொட்டும், அது என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, there are two ways, ரெண்டு வழிகளில் செஞ்சால் போதும். ஒன்று வந்து எதை செய்யணுமோ அதை செய்யணும், ரெண்டாவது எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கணும். இதுதான் எங்களுக்கு தெரியுமே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, தெரியும்னு சொல்கிறீங்கள, என்ன தெரியும், அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்குங்கிறது வந்து தெரியும், புரியும். எதை செய்ய வேண்டும் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த உலகத்தில் அல்லது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எல்லோரையும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். டாப், உங்கள் டாப் சிஇஓவிலேருந்து சாதாரண ஒரு வாட்டர் பாய் வரைக்கும் எல்லோரையுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரையும் வந்து அப்படியே பாருங்கள், அப்படியே பார்த்தே இருக்கணும். அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க என்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் கூட, அதில் சில நெகட்டிவான ஆட்கள் இருப்பாங்க, இருந்தாலுமே பரவாயில்ல, எல்லோரையும் நீங்கள் வந்து பார்த்து அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டா எடுத்து பார்த்தா என்ன வரும்னு பார்த்தோம்னா, அந்த வேஸ்ட்டான ஆட்கள், எதுக்குமே லாயக்கு இல்லாத ஆட்கள் அப்படின்னு யாருமே எங்கேயுமே கிடையாது. நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும், எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும், இவங்கெல்லாம் அட்டர் வேஸ்ட், எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இந்த பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் உங்களை வெற்றிகரமாக ஈடுபடுத்தி வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அதை நீங்கள் செய்யணும், அதைத்தான் நீங்கள் செய்யணும், அதைத்தான் திரும்ப திரும்ப செய்யணும். உங்களுடைய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து, நீங்கள் வந்து நல்லா திங்க் பண்ணக்கூடியவரா, இல்லை நல்லா பேசக்கூடியவரா, அல்ல நல்லா அட்மின் பண்ணக்கூடியவரா, அல்ல நல்ல ஒரு விஷயத்தை வந்து கிராஃப்ட் பண்ணக்கூடியவரா, ஏதாவது ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், நிச்சயமாக ஒரு ப்ளஸ் இருக்கும். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள், இதை எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வென்எவர் யூ வேக்கப் இந்த மார்னிங், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கும்போது, ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது, காலங்காத்தால் அந்த ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் இந்த ஃப்ரெஷ்னஸ்லாம் இல்லாமல் இருக்கும்போது, அப்போ தான் வந்து உங்களுடைய ஒரிஜினலான ஒப்பனை இல்லாத முகம் இருக்கும், ஒப்பனை இல்லாத மனம் அங்கே இருக்கும். ஏன்னா யாரையும் நீங்கள் அன்றைக்கி மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த சமயத்தில் ரெஸ்ட் ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து, கண்ணாடியில் தெரியும் உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், வாட் இஸ் மை ப்ளஸ், வாட் இஸ் மை ப்ளஸ் அப்படி கேளுங்கள். பதில் கிடைக்காது. நீங்கள் தினந்தோறும் இப்போ கேட்டுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் வந்து இதை நம்ம பண்ணியிருக்கலாமே, இது நமக்கு தெரியுமே, இதை நம்ம நல்லா பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனம் உங்களுக்கு சொல்லும். அடிக்கடி இந்த பணம் இல்லாமல் பணம் அப்படிங்கிற இந்த தொடரில் வந்து நான் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், மனத்துக்கும் பணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புக்குன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே வரேன். அதுதான் நான் புத்தகம் கூட எழுதியிருக்கேன், மனம் போல் பணம்னு, பாக்கியா புக்கில், டாக்டர் பாக்கியராஜோட பாக்கியா புக்கில். அதுதான் 1.5 வருஷம்
தொடர் எழுதி புத்தகம் வந்து அது பயங்கர ஹாட் சேல்ஸ் ஆனது. அது இருக்கட்டும், அதை நான் ப்ரமோட் பண்ண இங்கே வரல. ஸோ நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து வாட் இஸ் மை ப்ளஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் விடை கிடைக்கும், உங்களுக்கான ப்ளஸ் என்ன அப்படின்னு. இப்போ அடுத்து உங்களுக்கான மைனஸ் என்ன நீங்கள் கேட்காதீங்க, உங்கள் மைண்ட் சொல்லாது. ஏன்னா அது வந்து உங்கள் மனசுக்கு நீங்கள் செல்லப்பில்லை, அது உங்களை பற்றி ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை வந்து சொல்லாது. ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வந்து ப்ளஸ் நல்லா தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மைனஸ் என்னங்கிறத வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களே சொல்லிடுவாங்க. உங்களை பற்றி வந்து கேட்டோம்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை, எண்ட்லெஸ் லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருவாங்க. இவன் இதுக்கு சரியில்லை, அதுக்கு சரியில்லை அப்படின்னு ஆயிரம் குறைகள் வந்து சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலராக நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் மேரீட், உங்களுடைய ஸ்பௌஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களை பற்றின குறைகளை வந்து அதிகமாக அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுடைய இம்மிடியேட் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட போய் உட்காந்து கேட்டிங்கன்னா என்னுடைய மைனஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் கரெக்ட் இட், நான் கரெக்ட் பண்ணி ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் இந்த ஆஃபீஸ்க்கு மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து ஒரு ஹானஸ்டான ஆசாமியாக லக்கிலி உங்களுக்கு கிடைச்சிருந்தா அவர் உங்களுடைய மைனஸ் இதெல்லாம் இந்த பாருமா, இதெல்லாம் மைனஸ் தான், இந்த பாருப்பா இதெல்லாம் மைனஸ், இதை நீ கரெக்ட் பண்ணிக்கின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய மைனஸ் கிடைச்சிரும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சரியாக உங்களை வந்து கட்டமைச்சிக்க முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா யூ ஹவ் டு ரீஸ்ட்ரக்சர் யுவர் செல்ஃப், உங்களுடைய செல்ஃப் உங்களை நீங்களே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி மறுபடியும் புதிதாக கட்டமைக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய 2.0 கொண்டு வருவீங்க. அப்படி கொண்டு வரும்போது இதெல்லாம் உங்கள் ப்ளஸ்ஸோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும், அதெல்லாம் ஹைலைட் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் மைனஸோ அதை வந்து நீங்கள் குறைக்கவோ அழிக்கவோ முடியாது. அது வந்து இயல்பாக வர்றது, அதை வந்து லாங் ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸ். அதை வந்து நீங்கள் எராடிகேட் பண்ணி வேனிஷ் பண்ணுறது வந்து அது அந்த முயற்சியில் இப்போ இறங்காதீங்க. இறங்கினீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே வேஸ்ட்டாக போயிடும். இல்லை அதை வந்து லெட் இட் பி, அதை அப்படி இருந்துட்டு போட்டு என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய மைனஸை ஹைட் பண்ணி வச்சுருங்க, ப்ளஸ்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்க முயற்சிகள் உங்கள் மைனஸ் ஹைட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். இதுதான் இன்றைக்கான கன்க்ளூஷன். ஸோ எது உங்கள் ப்ளஸ்ஸோ அதை செய்யுங்க, எது உங்கள் மைனஸோ அதை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டே வருவோம். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து ப்ரமோட் பண்ணி கொடுங்க. இந்த சேனலை பார்க்குறதுக்கு யாராவது புது வியூவர்ஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வியூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி ப்ரமோட் பண்ணி கொடுங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அங்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி சொல்லுங்கள், எல்லாருமே அதிக அளவில் பணம் சம்பாதிப்போம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி, போன பதிவில் சொன்ன மாதிரி நீங்களும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கலாம், நானும் சம்பாதிக்கலாம், எல்லோரும் சம்பாதிக்கலாம், எல்லோருமே வளமாக வாழ்வோம். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.